கிரியஸ் இது நம்ம ஃபேமிலி. இஸ்ரோனுடைய தலைவர் சோம்நாத்துக்கு கேன்சர் இருக்கிறதா இப்போ ஒரு தகவல் வெளியாக இருக்கு. அவருக்கு கேன்சர் இருந்து அவர் குணமாக இருக்கிறதா ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அந்த கேன்சர் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு அப்புறம் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அவர் தனியார் நிறுவனம் ஒண்ணுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதுல பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆதித்யா எல்1 ராக்கெட்டை லான்ச் பண்ணாங்க இல்லையா, அன்னைக்குதான் அவருக்கு கேன்சர் இருக்கிறத கண்டுபிடிச்சதா அவர் சொல்லியிருக்காரு. ஆதித்யா எல்1 2023 செப்டம்பர் 2 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அன்னைக்கு அவருடைய ஒரு யூஸ்வலான ஒரு ஸ்கேனில் பார்த்துருக்காங்க. அப்போ அந்த ஸ்கேனை பார்க்கும்போது ஒரு சின்னதாக ஒரு வயிற்றில் கட்டி இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அதை டயக்னோஸ் பண்ணி பார்த்ததுல தான் அது கேன்சர்னு அவருக்கு தெரிய வந்திருக்கதா சொல்லியிருக்காரு. ஆதித்யா எல்1 லான்ச்சுங்கிறது எவ்வளவு பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் இஸ்ரோக்கும் வந்து ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு சக்ஸஸாகவே இருந்தது. ஸோ அன்னைக்கு அந்த ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் ஏவன அன்னைக்கு அவருக்கு கேன்சர் இருக்கிறது கண்டறிஞ்சப்பட்டப்போ அது அவருக்கு மட்டும் பேரிடியா இல்லாமல் அவருடைய ஃபேமிலிக்கும் அது பேரிடியா இருந்ததாகவும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ரெகுலர் ஸ்கேனுக்கு முன்னாடியே சந்திரான்3 லான்ச் போதே அவருக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்டே வந்ததாம். ஸோ அப்போது அவருக்கு வந்து இது என்ன ஹெல்த் இஷ்யூங்கிறது பெரிய அளவில் தெரியாமல் எந்த ஒரு அவேர்னஸும் இல்லாமல் இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு தான் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும்போது அப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அவருக்கு கேன்சர் இருக்கதா தெரிய வந்திருக்கு. ஸ்டொமக்கில் இவருக்கு கேன்சர் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கீமோதெரப்பி அண்ட் சர்ஜரி இது எல்லாமே பண்ணி இப்போ அதிலிருந்து குணமாயிட்டதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஹைலைட் என்னென்னா, அவர் மொத்தமாக ஒரு 4 கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் 4 ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்து 5வது திரும்பவும் ஒர்க் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒர்க்கை பார்க்கறதுக்கு வந்திருக்காரு. இஸ்ரோ தலைவர் சோம்நாத் 2023 ஜனவரியில் தான் இஸ்ரோவினுடைய தலைவராக பதவியேற்கிறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் 2018 to 2023 வரைக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி சிவன் தான் இஸ்ரோவினுடைய தலைவராக இருந்தார். ஸோ அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு பிறகு 2023 ஜனவரியில் சோம்நாத் இஸ்ரோவினுடைய தலைவராக பதவியேற்றார். ஸோ அவர் இதுக்கு முன்னாடி இஸ்ரோவில் GSLV Mark 3 ராக்கெட்டினுடைய இந்த ராக்கெட்டை தயாரிக்கக்கூடிய ஒரு டீமில் முக்கியமான பங்கு வகித்த ஒரு விஞ்ஞானியாக இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இவர் 2023 இஸ்ரோவினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பிறகு சந்திராயன் 3 லான்ச் ஆகியிருந்தது. சந்திராயன் 3 இந்தியாவுக்கு எவ்வளோ பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டாக அமைஞ்சிருந்ததுன்றது தெரியும். சந்திராயன் 3 ப்ராஜெக்ட் முடிஞ்ச பிறகு தான் அடுத்ததாக ஆதித்யா எல்1 ப்ராஜெக்டை ராக்கெட் லான்ச் நடந்தது கடந்த செப்டம்பர் 2. ஸோ அதனுடைய சக்ஸஸும் தாண்டி அடுத்ததாக இஸ்ரோவினுடைய இலக்குங்கிறது ககன்யான் திட்டமாக தான் இருக்குது. அதாவது விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்பக்கூடிய திட்டம். இப்போ ரீசெண்டாக தான் பிரதமர் மோடி இந்த விண்வெளிக்கு போகக்கூடிய விண்வெளி வீரர்களை 4 அறிமுகப்படுத்தி வச்சிருந்தாரு. தலைவர் சோம்நாத்தினுடைய தலைமையில தான் இந்த ப்ராஜெக்டும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இவருடைய இன்டர்வியூ பயங்கர வைரலா மாறிட்டு இருக்கு. அன்புள்ள கிரியஸ் இது நம்ம ஃபேமிலி.